அண்ணன் பிறந்தது ஆயர்குடி இல்லை, ஆனால் ஒரு ஆயனாகவே அவன் வளர்ந்தான். யதுகுலத்தில் பிறந்திருந்தா கூட இன்னும் சொல்லப்போனால் யதுகுலத்துக்கும் ஆயர்குலத்துக்கும் பூர்வீக தொடர்பு இருந்திருக்கலாம். அதற்கு எப்படி சொல்லலாம்னா, இப்போ பலராமனுடைய கலப்பு விவசாயம் சரி வந்து விடுது. ஆனால் சங்க இலக்கியத்தினுடைய அந்த மறுபிரச்சனையுடைய சப் ஆல்டர்ன்னு சொல்லக்கூடிய குழுக்கள் மல்லர் பரதவர்கள். பரதவர்கள் இந்திய நாடு தழுவிய ஒரு கடற்புற மக்கள். அவர்களுடைய தெய்வம் வருணன் என்று சொல்லும்போது வேதத்தில் வரக்கூடிய வருணன் தான் வேத கடவுள். வருணன் என்பவன் வேத கடவுள். மிக முக்கியமான ரிக்வேதத்தினுடைய மிக பழமையான சுலோகங்களில் இடம்பெறக்கூடிய மூத்த தெய்வங்கள் இந்திரனும் வருணனும். கொற்றவையினுடைய பீரியட் லேட் பலியலித்துக்கு என்று நான் சொன்னேன் அல்லவா, அதனுடைய காலகட்டமாக கிமு 10000 கழித்து. அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவில் வந்து இந்த 5 திணைகள், தொல்காப்பியர் சொல்லக்கூடிய திணைக்குடிகள், அதை பற்றி பார்த்தோம். அதைத் தொடர்ந்து அந்த 5 திணைகளுக்குமே ஒவ்வொரு தெய்வங்களை வந்து தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். அப்படி பார்க்கும்போது இந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து எப்படி மேட்ச் பண்ணாங்க, இந்த திணைக்கு இந்த தெய்வம் தான் அப்படிங்கிறது வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு புராண தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. பொதுவாக சொல்லணும்னா மாயோன்னு சொல்லும்போது, கிருஷ்ணன்னு சொல்லும்போது ஆயர்பாடியில் வளர்கிறார், ஆயர்களோடு நெருக்கமாக இருக்கிறார், அவருடைய தெய்வம் அப்படிங்கிற கணக்கில். அதே போல் நெய்தல் அப்படின்னு சொல்லும்போது வருணன், அந்த புராண தொடர்பு. இந்த எல்லா தெய்வங்களுமே இப்படி புராண தொடர்பில் தான் வர்றாங்களா, இல்லை தொல்காப்பியர் ஒரு தனி மரபாக அதை சொல்கிறாரா? இல்லை இல்லை, தொல்காப்பியர் இல்லாத சொல்லலை. இது புராண தொடர்பு என்று சொல்வதை விட வாழ்வியல் தொடர்பு தான். வாழ்வியல் தொடர்பு. இப்போ முல்லை நிலம் ஆயர்கள், ஆயர்கள் கண்ணனை தங்களுடைய ஒரு மருமகனாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆயர்பாடி இந்த நப்பிண்ணை பற்றியெல்லாம் இல்லையா சிலப்பதிகாரத்தில் வருது. கண்ணன் என்பவன், கண்ணன் பிறந்தது ஆயர்குடி இல்லை, ஆனால் ஒரு ஆயனாகவே அவன் வளர்ந்தான். யதுகுலத்தில் பிறந்திருந்தா கூட இன்னும் சொல்லப்போனால் யதுகுலத்திற்கும் ஆயர்குலத்துக்கும் பூர்வீக தொடர்பு இருந்திருக்கலாம், ஆனால் ரெண்டு வெவ்வேறு குலங்கள் இருந்தாலும் பூர்வீக தொடர்பு இருந்திருக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது இப்போது ஒவ்வொரு தெய்வங்களை எடுத்துக்கோங்க. இப்போ மாயோன் ஆயர்குடியோடு தொடர்பு வந்துருது. இந்திரன், இந்திரனுக்கு மல்லர் குலத்தோடு என்ன தொடர்பு? இப்போ மருதத்தினை பற்றி பேசணும். இன்னொரு முக்கியமான ஒன்று கவனிக்க வேண்டும், இந்திரனுடைய ஆயுதம் வஜ்ராயுதம். அதாவது உலோக காலத்துக்கு முற்பட்ட ஒரு தெய்வம் இந்திரன். ஏன்னா முருகன், இந்திரனுடைய ஆயுதம் பலம் இழந்து போனதுனால தான் சூரபத்மநாமனை சிறை செய்கிறான். அது முருகன் வேல் ஏந்திய ஒரு தெய்வம், தேவ சேனாபதியாக மாறி இந்திரன் சிறை வீடு செய்கிறான். தேவர் சிறை மீட்ட பெருமாள் என்று முருகன் சொல்றதே. அந்த இந்திரனுடைய ஆயுதம் வலுவிழந்து போனதுனால இவனுடைய முருகன் தன் வேலால அந்த வெற்றி ஈட்டுவது. அப்படி பார்க்கும்பொழுது இந்திரனுடைய ஒரு பங்களிப்பு, இப்போ தேவேந்திரகுல வேளாளர்கள்னு இன்னைக்கு போடுறேன், வேளாண்மை விவசாயம். அந்த அடிப்படையில் மருதத்திணையினுடைய விவசாயம் எப்படிப்பட்டது, இதுக்கு தடயங்கள் ஏதாவது இருக்கிறதா? தொல்காப்பியம் சொல்லுது தெளிவாகவே, செய்தி உணாவே மாமறை புல்பறை என்றெல்லாம் வகுக்கிறது அல்லவா அந்த கருப்பொருள்கள். அதை பற்றி உரையாசிரியர்கள் கருத்து வேறுபடலாம் தெளிவாக சொல்லிடுறாங்க. மருதத்திணையினுடைய விலங்கு மாடு அல்ல, தொழில் விவசாயம் அல்ல, ஆனால் பசுகாலை வந்து எருமையை வைத்து ஒரு உழப்பி உழவு செய்யக்கூடிய ஒரு பழங்குடியின விவசாயம். ஓஹோ, அந்த விலங்கு மாடல்ல, எருமை. எருமை அவர்கள் களை பறித்தலும் அறுவடை செய்தலும் தான் வருது, கலப்பை விவசாயம் வரல. உழுதல் இல்லை, உழுதல் சொல்ல. அப்போ என்ன பொருள், சேற்று நிலத்தில் தண்ணீர் தேங்கக்கூடிய சேற்று நிலத்தில் இயற்கையாகவே விதைத்து உழப்பி விட்டு விதைத்து பயிர் செய்யக்கூடிய ஒரு முறை. அதற்கு தான் எருமை மிக பயன்படும். ஓஹோ, இதை தெளிவாகவே உரையாசிரியர்கள் பதிவு செய்தார்கள். சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய மருதத்திணை உழவு இப்படி இல்லை சொல்ல வரல. சங்க நிலை இலக்கியத்தில் வரக்கூடிய உழவு என்பது சற்று மேம்பட்டது. அதற்கு எப்படி சொல்லலாம்னா, இப்போ பலராமனுடைய கலப்பை விவசாயம் தெளிவாக வந்து விடுகிறது. ஆனால் சங்க இலக்கியத்தினுடைய அந்த மருதத்திணையினுடைய சப் ஆல்டர்ன்னு சொல்லக்கூடிய குழுக்கள் மல்லர்கள், அது ஒரு வரலாற்று கண்ணோட்டத்தில் அது ஒரு ஒரு 2-3 கட்டங்களை கடந்து வந்து விடுகிறது. அதனால் ஆனால் திணை ஒழுக்கமாக பார்க்கும் பொழுது, திணை ஒழுக்கம் என்று நான் சொல்கிறேன் என்று சொன்னால் அந்த பழங்குடியின மரபோடு அதை பார்க்கும் பொழுது மருதத்திணை விவசாயம் என்பது தொல்காப்பியர் சொல்லக்கூடிய அந்த உரையாசிரியர்கள் தெளிவாக புரிந்து கொண்டு சொல்கிறார்கள். சேற்று நிலத்தை எருமைகளை வெட்டி உழப்பி விதைத்து பயிர் செய்யக்கூடிய ஒரு பழங்குடியின விவசாயம், அதற்கு இறைவன் இந்திரன். ஓ, அப்போ மல்லர்கள் இந்த பூர்வகுடி விவசாய மக்கள். அதுபோல தான் நம்ம ஒவ்வொரு திணையினுடைய தெய்வங்களை பார்க்கலாம். இப்போ பரதவர்கள், பரதவர்கள் இந்திய நாடு தழுவிய ஒரு கடற்புற மக்கள். அவர்களுடைய தெய்வம் வருணன் என்று சொல்லும்போது வேதத்தில் வரக்கூடிய வருணன் தான், இவர்களுக்கு மட்டும் உள்ள கடல் தெய்வம்னு தனி வருணன் அல்ல. இப்போ வேதத்தில் வரக்கூடிய வருணன் யார்? அந்த நெய்தல் என்று சொன்னேன் அல்லவா, நெய்தல் என்பது நெதர்,
தென்புலம். அப்போ இன்றைக்கு நாம் தென்புல கடவுளாக சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தியின் அம்சங்கள் கொண்டவர் தான் அந்த வருணன். ஓஹோ. அவருக்கு வேதங்களில் ரிதம் என்கிற பிரபஞ்ச ஒழுங்கினை கட்டுப்படுத்தி வழி நடத்துபவன். ஓஹோ. அந்த வருணன் இல்லாத இடமே இல்லை. ஆனால் தொல்காப்பியம் அதை அந்த தென்புலத்தோடு மட்டும்தான் இணைத்து சொல்கிறது. ஏனென்றால் நெய்தல் உலகத்தோடு தொடர்புடையவன், முன்னோர் உலகத்தோடு தொடர்புடையவன். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வேத கடவுளுடைய முதன்மையான சில கூறுகள் அந்த தொல்காப்பியம் குறிப்பிடக்கூடிய வருணன் அதை ரிதம் தான் அறம், அதற்கான அடிப்படை அதில் வந்து விடுகிறது. அப்படி பார்க்கும்போது இந்திரன் என்பவன் வேத கடவுள், வருணன் என்பவன் வேத கடவுள். மிக முக்கியமான ரிக்வேதத்தினுடைய மிக பழமையான சுலோகங்களில் இடம்பெறக்கூடிய மூத்த தெய்வங்கள் இந்திரனும் வருணனும். அவர்கள் தான் வேந்தனும் வருணனும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்திரகுலத்தவர்கள், பரதவர்கள், இந்திய நாடு தழுவிய ஒரு குடிகள். அப்போ எப்படி இவர்களை இந்திய வரலாற்றில் இருந்தோ இந்திய தொன்மங்களில் இருந்து பிரித்து பார்ப்பதெல்லாம் முடியாது. வாழ்வியலோடு தான் இணைத்து பார்க்க வேண்டியது. மற்ற ரெண்டும் சேயோம் மாயோம் தெளிவாக தெரியுது. இவர்கள் உலோக காலத்துக்கு வந்து விட்டார்கள். சேயோனும் சரி மாயோனும் சரி. மாயோனுடைய இதுவே இந்திரனை எதிர்த்து தானே அவன் கோவர்த்தன கிரி கதையே அதுதான். அப்படி பார்க்கும்போது அதில் புராணங்களில் குப்தர்கள் கல்வெட்டிலே அது வருது. அந்த இந்திர விழாவை சித்திரை மாதத்திலிருந்து புரட்டாசி மாதத்துக்கு மாற்றுதான் கண்ணன். அந்த மழைக்காலத்திலே அந்த இந்திர விழாவை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்திரன் முருகன் வந்து வந்த பொழுது தேவ சேனாபதியாகிறான். இந்திரனை அதற்கு ஓய்வெடுக்க அனுப்பிவிடுகிறான். அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டுமே சேயோனும் சரி மாயோனும் சரி இவர்கள் இருவரும் புராண தெய்வங்கள். சேயோனுடைய பிறப்பு மகாபாரதத்தில் வந்து விடுகிறது. குமார சம்பவம் என்று காளிதாசன் தனி நூல் எழுதியிருக்க இலக்கியம் படைத்திருக்கிறான். மாயோனை பற்றியதெல்லாம் பிறகு எத்தனை கதைகள் மாயோனுடைய பிற்கால பாகவத நூல் உட்பட மாயோனுடைய வழிபாடு என்பதுதான் பாகவத சம்பிரதாயத்தினுடைய அடித்தளம். அந்த ரெண்டும் மிக முக்கியமான கண்ணனும் ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு கேள்விகளை எழுப்பி அடுத்த கட்டத்துக்கு வரலாற்றை கொண்டு சென்றவர். அதனால தான் கண்ணனுடைய ஒரு அண்ணனாக கருதக்கூடிய பலராமன் கலப்பை விவசாயத்தை அறிமுகப்படுத்துகிறான். இப்படியெல்லாம் பார்க்கும்போது தெளிவாகவே இது எல்லாம் வெறும் தொன்மம் மட்டும் இல்லை, வாழ்வியலோடு சேர்ந்த தெய்வங்கள் தான். சேர்ந்த விஷயங்கள் தான் தெரியும். கொற்றவை பற்றி சொல்லும்போது கொற்றவை இப்போ உதாரணமாக இந்த நான்கு தெய்வங்களுமே வேதவுதோடு மட்டும் இல்லை, இது ஒரு வித ஒரு செட்டில்டு லைஃப். விவசாயம் சார்ந்த அல்லது கடல் சார்ந்த மலை சார்ந்த இப்படி பாலை நிலம் என்பது ஒரு அதாவது டோட்டலி அன்செட்டில்டு. அந்த மக்களுடைய வாழ்வியல் என்பதே விவசாயத்தோடு தொடர்புடையது அன்று. கொற்றவை எப்படிப்பட்ட தெய்வம்? எருமை தலைமையில் நிற்பவள், வேட்டை தெய்வம். அவள் கையில் உள்ள சக்கரம் என்பது தான் லேட் பாலியோலிதிக் டிஸ்க் என்று சொல்வார்கள். அதை இங்கே அண்மையில் சென்னைக்கு அண்மையில் உள்ள ஸ்ரீபெரும்புதூர் பகுதியிலே காட்டுப்பகுதியிலே அந்த டிஸ்க் இன்றும் கிடைக்கிறது. அந்த பெரிய ஒரு அந்த தொல்லியல் களம் இருக்கிறது அங்கே. நானே நேரிலே பார்வையிட்டிருக்கிறேன். ஓஹோ. அந்த டிஸ்க் என்பது தான் ஒரு கல் வட்டு. அந்த கல் வட்டு உலக காலம் வரும்போது அதுதான் வளைதடியாக மாறுகிறது. பூமராங்க் அது எல்லாமே வேட்டை ஆயுதம், தெளிவான வேட்டை ஆயுதம். கொற்றவைக்கும் விவசாயத்துக்கும் தொடர்பே கிடையாது. அதனாலதான் அவள் எருமை தலைமையில் இருக்கிறாள். முற்றம் முழுக்க ஒரு வேட்டை தெய்வம் தான் கொற்றவை. அந்த வாழ்வியல் தான் பாலை நில எயினர்களுடைய. இதுவுமே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வடிவம். சபரர்கள் மகிஷாசுர மர்த்தினி அந்த வடிவங்கள் எல்லாம் அதனுடைய தொடர்புடையதான். உறுதியாக சொல்லலாம். கொற்றவையினுடைய பீரியட் லேட் பாலியோலிதிக் என்று நான் சொன்னேன் அல்லவா, அதனுடைய காலகட்டமாக கிமு 10,000 கணிக்கலாம். அவ்வளவு பழமையான, ஏன்னா விவசாயத்துக்கே தொடர்பு இல்லாத ஒரு பதிந்து தங்கி வாழக்கூடிய செட்டில் லைஃபுக்கு தொடர்பு இல்லாத வாழ்க்கை முறையது. ஓ, லேட் பாலியோலிதிக் என்பது பழைய கற்காலத்தினுடைய இறுதி பகுதி. ஓஹோ. அப்போ முடிவாக வந்து நம்ம அந்த திணை தெய்வங்களுமே கூட ஒரு பேன் இண்டியன் காட்ஸ் பிளஸ் வேதிக் தெய்வங்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். புராண தெய்வங்கள் அப்படின்னு சொல்லலாம். தனித்தமிழ் தெய்வம் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு முகாந்திரம் என்ற பெயரே அது தமிழிலே அதனுடைய காக்னிட்ஸ் இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. கூற்று கொல்லுதல் என்ற பெயர். ஆனால் இந்த கொற்றவை என்ற பெயரே கோட்டவி கோட்டாரா என்ற பெயரில் அக்னி புராணத்தில் வருகிறது. மகாபலியினுடைய தாயாக அவளை குறிப்பிடுகிறார்கள். எனவே கோட்டவி கோட்டாரா என்பது ஒரு விதத்தில் யோசித்து பார்த்தால் கொட்டார என்ற பெயர் தான் துர்க்கம் என்று கருத்தி துர்கையாக அவளை சொல்லியிருக்கலாம். அதற்கும் வாய்ப்பு உண்டு. கோட்டை துர்க்கம். ஆமாம், துர்க்கம். அது கம்பராமாயணத்தில் இதற்கு ஒரு இணக்கமான ஒரு குறிப்பு கிடைக்கிறது. கோட்டை சூழ்ந்த அந்த ஊர் இடிதாங்கிகளை தாங்கியிருப்பதால் காளி போன்றும் மதில்கள் சூழ்ந்திருப்பதால் கொற்றவி போன்றும் இருக்கிறதாக ஒரு குறிப்பு வருது.
அதனால் துர்கம் கோட்டை என்பதிலிருந்து கொட்டாரா என்ற அந்த பெயர் அந்த துர்கை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கலாம். அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கம்பநாமனத்தை ஆதாரமாக கொண்டோம் என்று சொன்னால் கோட்டாரா கொற்றவை என்பதனுடைய இன்னொரு வடிவமாகிய கோட்டாரா கொட்டாரம் என்பதுதான் துர்கம் துர்கை என்று மாற்றியிருப்பதாக கருத இயலும். சரி, நன்றி.